வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். பிளாஸ்மோடியம் ஓவல் என்னும் புதிய வகை மலேரியா நோய் கேரள மாநிலத்தில் பரவி வருவதாக தகவல். தமிழையும் இந்தியாவையும் இரண்டு கண்களாக பாவித்தவர் பாரதியார். சர்வதேச பாரதி விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி உரை. விவசாயிகளின் பொறுமையை சோதித்து பார்க்காதீர்கள், மத்திய அரசுக்கு சரத்பவார் எச்சரிக்கை. இந்த மாதம் பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை, அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இறுதி மூச்சு வரை சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் கோவை சுப்பிரமணியன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். அதிமுக முதல்வர் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் கொரோனா விதிமுறை மீறல், பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பதற்றமான சூழல் நீடிப்பது ஏன்? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் விஜயகாந்த் தலைமையில் நாளை ஆலோசனை, கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்க வாய்ப்பு. 3 நாட்கள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா 30ஆம் தேதி தமிழகம் வருகை, தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் பேட்டி. பொதுமக்களை அனுமதிப்பது தொடர்பாக ஆலோசனை, நினைவிடமாக மாற்றப்பட உள்ள போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. திமுகவுக்கு அதிமுக அரசை குறை சொல்ல மட்டும்தான் தெரியும், அமைச்சர் வேலுமணி காட்டம். சசிகலா விடுதலைக்கு பின் அதிமுக அபர்வசம் செல்லும், காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் ஆருடம். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வரும் ஹேம்நாத். சித்ரா தரகொலை குறித்து அம்பத்தூர் துணை ஆணையர் தீபா சத்யன் விசாரணை. அமெரிக்காவில் உள்ள கூகுள் நிறுவனத்திலிருந்து கருப்பின் அதிகாரி ஒருவர் நீக்கம், அந்நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை வருத்தம் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.